கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் குறைக்கப்பட்ட கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பருவத்தில் குவிண்டாலுக்கு பத்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபாயில் இருந்து பத்தாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ரூபாயாக அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் உடைக்கப்படாத முழுமையான கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலை பத்தாயிரத்து அறுநூறு ரூபாயில் இருந்து பதினோராயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் உடைக்கப்பட்ட கொப்பரை தேங்காய்க்கு ஐம்பத்து ஒன்று புள்ளி எட்டு ஐந்து சதவிகித லாபமும் முழுமையான கொப்பரை தேங்காய்க்கு உற்பத்தி விலையில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று சதவிகித லாபமும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அனுராக் தாகூர் தெரிவித்தார் வேளாண்மை சலபு மற்றும் விலை ஆணயத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதுதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். लोकसभा राज्यसभा में, में पूर्व में पास हुए थे इनको वहां पर बाकी जो प्रक्रिया वापस लेने की वहां पर पूरी कर दी जाएगी।